பெருங்காமநல்லூர் யுத்தம். தமிழ் சமூகத்தில் இப்படியொரு யுத்தம் பற்றி பலருக்கும் தெரியாது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாளையக்காரர்கள் கிளர்ச்சியானது 1801 மருதுபாண்டியர்கள் தூக்கிலிட்டதின் மூலம் ஒரு முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு தென்னிந்தியாவில் உள்ள பாளையங்கள் ஜமீன்களாக மாற்றப்பட்டு அவர்களின் அதிகாரங்கள் பறிக்கப்படுகிறது. அதன்பின் 1806 வேலூரில் சிப்பாய் கழகம் ஆரம்பித்து அதுவும் ஆங்கிலேயர்களால் ஒடுக்கப்படுகிறது. இதன் பிறகு 100 தமிழகத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எவ்வித யுத்தங்களும் புரட்சிகளும் எழவில்லை. ஆனால் 1914 குற்றப்பரம்பரை என்ற சட்டத்தை அமல்படுத்தியதன் மூலமாக மீண்டும் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஆங்கிலேய அரசாங்கம் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த புரட்சி ஒரு சுதந்திர போராக தமிழகத்தில் உருவெடுத்தது. 1920 ஏப்ரல் 3 மதுரையில் பெருங்காமநல்லூர் என்ற கிராமத்தில் குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக அங்குள்ள பழங்குடி மக்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள். துப்பாக்கிகள் ஏந்திய போலீஸ் பட்டாலியன் படை அடக்குமுறையுடன் வந்தபோதும் அவர்களை எதிர்த்து இந்த கிராம மக்கள் போராடுகிறார்கள். இவர்கள் சாதாரண பழங்குடி மக்கள், வெட்டருவாள் வேல்கம்பை தவிர வேறு எதுவும் இல்லை. இருந்தபோதிலும் சுதந்திர தியாகத்திற்காக நாங்கள் கைரேகை வைக்க மாட்டோம் என்று போராடுகிறார்கள். ஆளும் வர்க்கத்திற்கும் சாதாரண பழங்குடி மக்களுக்கும் நிகழ்ந்த இந்த சுதந்திர போரில் பலர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அந்த போரில் குண்டடிப்பட்டு உயிருக்கு துடித்து கொண்டிருக்கும் ஒருவரை காப்பாற்ற தண்ணீர் கொண்டு வந்த மாயக்கால் என்பவரை பெண்ணென்றும் பாராமல் அந்த போலீஸ் அதிகாரிகள் குத்தி கொள்கிறார்கள். இப்படி மாயக்கால் என்ற பெண் உட்பட மொத்தம் 16 அந்த போரில் கொல்லப்படுகிறார்கள். செத்தது சாதாரண பழங்குடி மக்கள் என்பதாலோ என்னவோ இந்த நிகழ்வை யாரும் பொருட்படுத்தவில்லை. இந்த சுதந்திர போர் நடந்து இன்றுடன் 100 ஆகிறது. இன்று வரை இந்த வரலாறு மறைக்கப்பட்டுதான் உள்ளது. ஏனென்றால் மன்னர் வரலாறு பேச தெரிந்த நமக்கு சாதாரண குடிமக்களின் வரலாற்றை புறக்கணித்துதான் செல்கிறோம். அந்த பெருங்காமநல்லூர் வீர தியாகிகளை இந்த 100 ஆண்டில் நினைவுபடுத்துவோம்.